நண்பர்களே வணக்கம். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஐயா நான் வந்து பகவத்கீதையோட புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறது, இந்த யூடியூப் வீடியோலாம் பார்க்குறது, அப்புறம் இந்த ஜனம் இந்த ஜூம் மீட்டிங்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்க ஐயா. அதிலிருந்து நம்ம அகத்தில் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, புறத்தில் தான் நம்ம செயல்படுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது, அப்படி அவங்க சொல்கிறது எல்லாமே நல்லா தான் புரியுது. பொதுவாகவே எனக்கு வந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய கால சூழ்நிலை வந்து இளம் வயசுலேயே எல்லா வியாதியும் வந்துடுது. பொதுவாக நம்ம பார்க்குற பல செய்தி எல்லாமே நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலத்தை வெளிப்படுத்துது. இப்போ வாழ்க்கையில் விரைவாக வெற்றி பெற வேணுங்கிறதுக்காக பல்வேறு துறை சம்பந்தமாக பல விஷயங்களை வந்து நான் அதிகமாக யோசிக்கிறது வந்து பல பேர் பேசிகிட்டு இருக்கிறது உண்டு. இப்போ நிரந்தரமாக பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய லட்சியமாக கூட இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு உதவியாக பல்வேறு துறை வல்லுநரோட ஆலோசனை யூடியூப்பில் பார்க்குறது, கூகுளில் தேடுறது, இது மாதிரி எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சமயத்தில் இதனால் ராத்திரி தூக்கம் கூட வராத அளவுக்கு சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதிகப்படியாக சிந்தனை ஓட்டத்தினால ரொம்ப கலப்பாகவும் சோர்வாகவும் ஃபீல் பண்ணுறேன். இப்படி நான் எதிர்கால வாட்சி பற்றி சிந்திக்கிறது தவறா? எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நம்ம சரவண ஐயா கொடுத்த பதிலை பாருங்கள். உங்களை மாதிரி தான் இன்றைக்கி பலரும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகப்படியான சிந்தனைகளை ரொம்ப அவதிப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மலையளவு யோசிக்கிறதோட கடுகளவு செயல் சிறந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி அகல உழுவுறத விட ஆழ உழுவது சிறந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து பல துறைகளை பற்றி யோசிக்கிறது எந்த தவறும் கிடையாது. ஆனால் எல்லா துறையிலும் நம்மளால் செயல்பட முடியாது இல்லை. இப்போ நம்ம அறிவுக்கு சரின்னு எது படுகுது, நம்ம இயல்புக்கு எது ஒத்துப்போகுது அப்படின்னு ஆராய்ஞ்சு அந்த துறையை வந்து நம்ம தேர்வு செய்யணும். துறையை தேர்வு செஞ்சு முடிஞ்ச பிறகு அதை பற்றி நம்ம ஆழமாக சிந்தித்து செயல்படணும். இப்போ சினிமாவில் வேணால் ஒரே பாட்டில் ரொம்ப பெரிய செல்வந்தனாக மாற மாதிரி எல்லாம் காட்டலாம், ஆனால் அது நடைமுறையில் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நாளும் யாருக்கும் நடக்காது. இப்போ நடைமுறை யதார்த்த வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன நிகழப்போகுதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது, என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதப்பவே நம்ம இந்த அளவுக்கு அவதிக்கு உள்ளாயிடுறோம். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க இப்போ இருக்கிற நிலையோட இன்னும் மோசமான நிலை தான் நம்ம எல்லோரும் இருப்போம். இப்போ நம்ம தேர்ந்தெடுத்த துறையோட வளர்ச்சிக்கு தேவையான தகவல்களை சிந்திக்கிறது, அது சம்பந்தமான வல்லுநர்கிட்ட ஆலோசனை பெறுறது, உதவி கெடுத்துக்கிறது, அது சம்பந்தமான இதுவரை நம்ம சேகரித்து வச்சுருக்கிற அறிவோடு இணைஞ்சு செயல்படுறது, இப்படி நம்ம படிப்படியாக நம்ம வளர்ச்சியை அடையலாம். தேவையற்ற பல விஷயங்களை பற்றி அதிகப்படியான சிந்தனை தான் நம்மளுக்கு அதிகப்படியான மன உளைச்சலையெல்லாம் உருவாக்குது. இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடச்சிரும். இப்போ மனசோட இயற்கையான இயக்கத்தில் வந்து நம்ம அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நமக்குள்ளாரே நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஞானங்கிறது. இப்படி புரிஞ்சிக்கிட்ட மன இயக்கத்தில் வந்து அறிவு குறிக்கிடாமல் அப்படியே போராடாமல் விட்டுறப்ப நம்ம மனசு வந்து இயற்கையான இயக்கமாக ஒரு பிரவாகமாக ஒரு ஆறு மாதிரி அப்படியே ஓடிடுது. இப்படி இயங்குகிற மனசை தான் நம்ம விடுதலையோடு இயங்குகிற மனசு அப்படியும் கூட நம்ம சொல்கிறோம். இப்படி நம்மளோட அறிவு வந்து தன்னோட அகத்தளவில் இயலாமையை உணர்ந்துக்கிட்டு அகத்தை நிர்வாகம் செய்யாமல் புறத்தில் வந்து செயல் பக்கம் திரும்பி நல்லா செயல்படுது. புற செயலில் வெற்றி பெற வேணும், கண்டிப்பாக புற செயலில் நம்ம எல்லோரும் வெற்றி பெற தான் வேணும். எதிர்காலத்தில் பொருளாதாரத்தில் நிறைவோடு வாழ வேணுங்கிற அப்படி ஏக்கம் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்குது. இப்படி புறத்தில் வெற்றி பெறத்துக்கு தேவையான தகவலை தெரிஞ்சிக்கத்தான் வேணும், அதுக்கு தேவையான முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கத்தான் வேணும். அப்போ தான் நம்மளால் வெற்றி பெறக்கூட முடியும், அதில் எந்த தவறும் கிடையாது. இதை பற்றி நம்ம நாளைக்கு ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த தேவையற்ற தகவல்னால நமக்கு நிறைய இப்படி பய உணவுறதுங்கிறது பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு நீங்கள் உதாரணமாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம கார் ஓட்டுறதுக்கு கார் மெக்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கார் ஓட்டுறதுக்கு எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டரு, எது கிளச்சு, ஸ்டியரிங் எப்படி இயக்கணும், டேஷ்போர்டில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிகேட்டரு எதை எதை குறிக்குது அப்படிங்கிற விவரம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும். பெட்ரோல் எங்கே போடணும், கார் டயர் பஞ்சர் ஆகிட்டால் எப்படி நம்ம டயரை மாற்றணும்,
டயரில் காற்றோட அளவு எந்த அளவுக்கு வைக்கணும், எத்தனை கிலோமீட்டருக்கு உதவி சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான சில தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். இதுக்கு மேலேயும் வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டுடலாம். இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களோட தொழில்நுட்பமும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இருந்தால் மட்டுமே போதும். இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களோட தொழில்நுட்பமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும்னு வந்தோம்னா நம்மளோட ஒரு பொருளை கூட நம்மளால் பயன்படுத்தக்கூட முடியாது. அத்தியாவசியமான விஷயத்துக்கு நம்ம ஆழமாகவும் சாதாரண விஷயத்துக்கு மேலோட்டமாகவும் சிந்திச்சுக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ தேவையில்லாத பல விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது தான் பல்வேறு பிரச்சனையும் தொந்தரவையும் ஏற்படுத்துது. அது வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு பீதியை கூட ஏற்படுத்திடுது. இப்போ இன்னொரு உதாரணத்தை பாருங்கள், இப்போ மருத்துவர் பரிந்துரைக்கிற பரிசோதனை விவரத்தை வந்து அப்படியே துருவி துருவி ஆராயிறது, நமக்கு வந்திருக்கிற நோயை பற்றி விவரத்தை வந்து அப்படியே இன்டர்நெட்டில் போய் தேடுறது, அதுக்கு மருத்துவர் பரிந்துரைக்கிற மருந்து பற்றி விவரத்தெல்லாம் அப்படியே அலசி ஆராயிறது, அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து நம்மளை பெரும் சிக்கலில் போய் அழுத்திப்படுது. இப்போ நம்ம உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுக்கு டாக்டரோட ஆலோசனை, அதுக்கப்புறம் அவர் சொல்கிற உணவு கட்டுப்பாடு, மருந்து மாத்திரை, இதெல்லாம் எடுத்துக்கிற வழிமுறை, இதெல்லாம் என்னங்கிறது கேட்டு அதோட முடிச்சுக்கணும். நம்ம அதை விட்டுவிட்டு நம்ம இன்டர்நெட்டில் போய் அது சம்மந்தமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் வேறு வழின்னு சொல்லிட்டு தேடுதல் இறங்கினோம்னா என்ன ஆகும்? நமக்கு சாதகமான சில தகவல் வரலாம், சமயத்தில் பாதகமான பல்வேறு தகவலும் கிடைக்கிறப்ப அது ரொம்பவும் கூட பயத்தை உண்டாக்கிவிடும். இதனால் நம்ம மனசில் தேவையில்லாமல் ஒரு பயம் வந்துடும். இப்போ ஒரு வியாதியை தொடர்ந்து அடுத்தடுத்து பல வியாதியை எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோ அப்படின்னு சொல்லிச்சு ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வந்துடும். இப்படி பல புது பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்கக்கூட நேரம் வந்துடும். இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கர் தலைவலியில் வயிற்று வலின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை போய் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினா என்ன ஆகும்? அங்கே எல்லா தகவல் தலைவலிக்குள்ள வயிற்றுவலிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் போட்டு தலைவலினா கேன்சரு அப்படிங்கிற அளவு கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போ அதேமாதிரி இப்போ தூக்கம் இல்லாத காரணத்தை நீங்கள் ஆராய்ச்சினாக்க ஏதோ நமக்கு மனோவியாதி வந்துருச்சு போல் இருக்குது அப்படிங்கிற அளவு கூட இன்டர்நெட் உங்களை பயமுறுத்தி விட்டுரும். இது எல்லாமே இன்டர்நெட்டில் மருத்துவங்களோட உதவிக்காக கொடுக்கப்பட்டிருக்க தகவல். அது வந்து நம்மளை போய் நம்ம பார்த்து அதை நம்ம உபத்திரமாக அது போய் மாறிடக்கூடாது. நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய தகவல் எல்லாமே சமயத்தில் நமக்கு பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த தகவல் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம தொடங்கிடுறோம். அப்புறம் அதனால் ஏற்படுற அந்த ரசாயன மாற்றம்லாம் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது. நம்ம இருக்கிற நிலையோட ரொம்ப மோசமான நிலைக்கு அதை கொண்டு போய் விட்டுருது. இப்படி உடம்பும் மனமும் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற ஒரு மாபெரும் உண்மையை நம்ம உணராமல் நம்மளே நம்மளை பாதிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான தகவலை பற்றி சிந்திக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதேமாதிரி வளர்ச்சிக்காக சிந்திக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. தேவையில்லாமல் பல்வேறு தகவலை சிந்திக்கிறதுனால அனுகூலத்தை விட ஆபத்து தான் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி இன்றைக்கி இளைய தலைமுறையில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி தேடுதலில் இருக்கிறதுனால ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிடுறாங்க. இதில் யங்ஸ்டர்ஸு படித்தவங்க அப்படின்னு பல பேர் மனநலம் கூட அப்படியே பாதிப்படைஞ்சு போயிடுது. அதனால் நம்மளுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையானதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு முடிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப நிறைவான வாழ்வாக கூட வாழ்கிறதுக்கு ஒரு வழிவு காட்டியாக இருக்கும். எதிர்காலத்தில் நிறைவாகவும் பாதுகாப்பும் வாழ்கிறதுக்கு தேவையான எதிர்கால திட்டங்களை முறையாக திட்டமிட்டு நம்ம செயல்படுத்திக்கலாம். தேவையில்லாத பல செயல்களை சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டு நம்மளோட துறையில் மட்டும் முழு கவனத்தோடு உழைக்கிறப்ப அந்த உழைப்பினால் இந்த ஒரு வருஷம் அல்லது ஒரு வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி படிப்படியாக நம்ம அப்படியே முன்னேறிட்டு போகலாம். இந்த மாதிரி படிப்படி தான் நம்மளோட உயரக்கூட முடியும். இந்த எதிர்கால பயம், இந்த பாதுகாப்பின்மை, இது எல்லாமே வந்து அக உணர்ச்சி தான். இந்த அக உணர்ச்சி சம்மந்தமாக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு புறம் சார்ந்த பாதுகாப்பான செயல் என்ன அப்படிங்கிறத வேணால் நம்ம திட்டமிட்டு செயல்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை
என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள